ஸ்டார்ட் பண்ணுற உள்ள நாலேஜையும் டீனேஜ் லவ்வையும் ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணலாம். ரெண்டையுமே நம்ம பிளான் பண்ணி சூஸ் பண்ண முடியாது, சூஸ் பண்ணிட்டு தான் பிளான் பண்ண முடியும். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது லவ்வாக இருந்தாலும் சரி. ஆனால் டீனேஜில் என்னவோ தெரியல, அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறோம். ஆனால் இப்போ வந்து அந்த ரிஜெக்ஷன் எல்லாத்தையும் சேலஞ்சஸாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி டோர், அந்த டோரை நாக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். இப்போ பிஸ்னஸ் நாலேஜுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிஸ்னஸ் நாலேஜ், வேறு எதுவுமே இல்லை. நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கடைகள், அதில் எத்தனை பொருட்கள் நம்ம தயாரித்தது இருக்குது, நம்மனா நம்ம ஊர்லேயே தயாரித்தது. வெல்கம் டு ஃபெதர் டஸ்ட் இஷ்யூஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன நாலேஜ் வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் ஆனால் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா எங்கிட்ட மிஷின் வாங்க வர்றவங்க மோஸ்ட்லி ப்ராடக்டை சூஸ் பண்ணி வராங்க. ஸோ அந்த ப்ராடக்டே எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற உள்ள நாலேஜையும் டீனேஜ் லவ்வையும் ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் பண்ண ஆசையில் தான் நமக்கு மனசு பிடிச்ச பொண்ணே நம்மளுக்கு கிடைக்குது, பொண்ணோ பையனோ. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ண ஆசையில் போகிறோம், பல சிந்தனைகள் ஓடும், பட் ஆனால் நமக்கு மனசுக்கு ஒன்று படும். ரெண்டையுமே நம்ம பிளான் பண்ணி சூஸ் பண்ண முடியாது, சூஸ் பண்ணிட்டு தான் பிளான் பண்ண முடியும். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது லவ்வாக இருந்தாலும் சரி. இப்போ எல்லாம் சூஸ் பண்ணியாச்சு, அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா திரு திருவோ ஓடி அலைவோம். அவங்க எங்கே போகிறாங்க, பொண்ணோ பையனோ, எந்த கோயிலுக்கு போகிறாங்க, எந்த டியூஷனில் படிக்கிறாங்க, எந்த கோச்சிங் சென்டரில் படிக்கிறாங்க அப்படிங்கிறத தேடி அலைவோம். சேம் பிஸ்னஸில் அதே மாதிரி தான், ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளும் தெரு தெருவாக இந்த ப்ராடக்ட் எங்கே போகுது, கடைகளில் எந்தெந்த கடைகளில் வாங்குகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் வாங்குகிறாங்களா, ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிறாங்களா, இல்லை ஸ்கூல்ஸ்க்கு போதா, காலேஜஸ் போதா, அந்த மாதிரி எல்லா இடத்தையும் சர்வே பண்ணணும். தெரு தெருவாக அலைஞ்சு சர்வே பண்ணணும். அதுதான் மார்க்கெட் சர்வேன்னு போகும் பிஸ்னஸில். ஸோ மார்க்கெட் சர்வே எல்லாம் முடித்தாச்சு, இப்போ நம்ம ப்ரொப்போசல் தான் வைக்க போகிறோம். அஸ் லைக் லவ் ப்ரொப்போசல் பண்ண போகிற மாதிரி தான், நம்ம அப்பா அம்மாட்டையோ இல்லை நம்ம ஒய்ஃப் ஹஸ்பண்ட் யார்கிட்டையோ இல்லை பேங்க் லோனோ எங்கேயோ நம்ம போகிறோம், நம்ம ப்ராஜெக்டை போய் சப்மிட் பண்ணுறோம். ப்ராஜெக்டை அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பாக இல்லை. ப்ரொப்போசலும் அதே மாதிரி தான், ரிஜெக்ஷன் நிறையா இருக்கும். ஆனால் டீனேஜில் என்னவோ தெரியல, அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறோம். ஆனால் இப்போ வந்து அந்த ரிஜெக்ஷன் எல்லாத்தையும் சேலஞ்சஸாக எடுத்துக்கிறோம். எங்களுக்கு 75% லீட்ஸில் பேங்க் லோன் கிடைக்கலன்னு போனவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாமே பிளான் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பேங்க் லோன் கிடைக்கலன்னு பாங்க. அவங்க அதை சேலஞ்சஸாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் அப்பா அம்மாட்ட யார் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி டோர். அந்த டோரை நாக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா 24/7 அதிலே தான். அது ஹார்ட் ஒர்க்குன்ட்டு இல்லை, ஏன்னா மொதல் 5 வருஷங்கிறது பிஸ்னஸ் வந்து எப்படி நீங்கள் லவ் பண்ணால் இவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் 5-6 வருஷம் நம்ம நகர்ந்து போகிறோமோ அதே மாதிரி தான் பிஸ்னஸும். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் உங்கள் நம்பிக்கையில் மட்டும்தான் ஓடும். அது எவ்வளோ நீங்கள் ஃபைனான்ஸ் வச்சுருந்தாலும் சரி, என்ன பெரிய சப்போர்ட் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து உங்கள் நம்பிக்கை மட்டும்தான் அந்த பிஸ்னஸை நகர்த்தி கொண்டு போகும். ஸோ பிஸ்னஸ் நாலேஜுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிஸ்னஸ் நாலேஜ், வேறு எதுவுமே இல்லை. நம்ம இவ்வளோ அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை அறியாமல் போயிருப்போமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டீனேஜில் போயிருக்கிறோம். ஸோ அதை தான் நம்ம பிஸ்னஸ்லேயும் பண்ண போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கடைகள், அதில் எத்தனை பொருட்கள் நம்ம தயாரித்தது இருக்குது, நம்மனா நம்ம ஊர்லேயே தயாரித்தது. கடலை மிட்டாய், முறுக்கு, சிப்ஸு, அதை விட்டிங்கன்னா ஃபினைல் இருக்கும், அவ்வளோதான். மிச்ச ப்ராடக்ட்லாம், ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி பயன்படுத்திக்கிறது, எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அதை தான் இனிமேல் வரும் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ. எங்களை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிற கூகுளஸ் ஃபெதர் டஸ்ட் இஷ்யூஸ் கோயம்புத்தூர். எங்களை வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே கான்டாக்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்குற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.